உமக்காய் படர்கின்ற கொடி நாங்கள் ராட்சி செடியே
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் மறுபடியும் குடும்ப வேத தியானத்திலே பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய தலைப்போடு உங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக, இந்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கோவிட் காலத்தில் வீட்டில் இருக்கின்ற இந்த காலம் முழுவதும் நம் ஆண்டவருடைய இந்த குடும்ப வேத தியானத்தை நாம் செவ்வாய்க்கிழமை தோறும் செய்து கொண்டு வருகிறோம். அதை நாம் கேட்டு கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த குடும்ப வேத தியானத்தின் மூலியமாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு புதிய தலைப்போடு உங்களை பார்க்க, உங்களிடத்தில் பேச, உங்களை வழி நடத்த நான் ஆசிக்கிறேன். என்னவென்று சொன்னால், டிபெண்டன்ஸ், அதாவது நாடியிருப்பது, சார்ந்திருப்பது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவர் நாடியிருப்பது, ஒருவரை சார்ந்திருப்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். வி ஹாவ் டு ரிமெயின் இன் காட். நம் கர்த்தரிடத்திலே சார்ந்திருக்கும் போது, நம் கர்த்தரிடத்திலே ஆழமாக அவரிடத்திலே நாடி தேடி இருக்கும்போது, நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலும் சரி, நம் குடும்பத்திலும் சரி, அநேக கனிகளை நாம் கொடுக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவரை தேடாதபடிக்கு நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாம் கனி கொடுக்க முடியாது, நம் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது என்று சொன்னால், ஆண்டவர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரியும், யோவான் 15:5 நான் வாசித்து அதுக்கு பிற்பாடு நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நம் ஆண்டவருடைய இந்த இன்னைக்குள்ள தியானத்துக்குள்ளாக நாம் செல்வோம். பிரியமானவர்களே, யோவான் 15:5 இப்படியாய் கூறுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாங்கள் உம்மை நம்பியிருக்க வேண்டும், உம்மை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, குடும்பமாக இருக்கிற நாங்கள், எங்கள் குடும்பம் உம்மை நம்பியிருக்க வேண்டும், உம்மை பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்கள் குடும்பமானது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும், மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, சேமமாகவும் ஆசீர்வாதமாகவும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை எடுத்து சொல்வதற்கும் எங்களால் முடியும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ருசி பார்க்காதபடிக்கு, உம்மை நிலைத்தில்லாதபடிக்கு நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் செய்தாலும் அது வெற்றியின் பாதைக்குள்ளாக அது எங்களை நடத்தி செல்லாது. ஆண்டவரே, அதனாலே உம்மை நாங்கள் நாடியிருக்கின்ற ஒரு சந்நிதிகளாக, ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கேட்க போகிற உடைய வசனமானது, உம்முடைய வார்த்தையானது, இது உண்மை உள்ள வார்த்தை. ஆண்டவரே, இதை நாங்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே இது கிரியை செய்யும் என்று சொன்னால், இது உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உபயோகிக்கின்ற பொருள்கள், அதாவது கணினியாக இருக்கட்டும், கேன் பி கம்ப்யூட்டர், இட் கேன் பி ஹென்ஃபோன், உங்களுடைய கை தொலைபேசியாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இது யாவருக்கும் எதை நம்பியிருக்கிறது என்று சொன்னால், அந்த பேட்டரி, அதாவது அதுக்கு இருக்கிற பேட்டரியோ சரி, இல்லை மின்சாரத்தை அது நம்பியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பேட்டரி இல்லாவிட்டால், இந்த மின்சாரத்தோடைய சப்ளை நமக்கு கிடைக்காமல் போயிட்டுது என்று சொன்னால், இந்த பொருட்களை நாம் உபயோகிக்க முடியாது. நம் கையில் ஹென்ஃபோனை நம்ம பயன்படுத்த முடியாது, லேப்டாப் நம்ம பயன்படுத்த முடியாது, வேறு எலக்ட்ரானிக் காரியங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறது, இன்றைக்கி சமைப்பதற்கு பிளெண்டர் பயக்க போகிறீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் இந்த பவர் சப்ளையை, இந்த பேட்டரியை நம்பியிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த பவர் சப்ளை பேட்டரி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், இது பயன்படுத்த முடியாது.
அது பயனடைய முடியாது என்று சொன்னால் இந்த பொருட்கள் எல்லாம் இதை நம்பியிருக்கிறது, இதை நாடியிருக்கிறது. இதை என்று சொன்னால் இந்த எலக்ட்ரிக் பவரையும் பேட்டரியும் இந்த காரியங்கள் எல்லாம் நம்பியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய அளவற்ற வல்லமையினாலே, அந்த வல்லமையை நாம் சார்ந்திருக்கும் போது, ஆண்டவருடைய வல்லமையிலே நாம் சார்ந்திருந்து நம்மளுடைய குடும்பத்தை நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தும் போது, அது மூலியமாய்தான் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே செய்ய சொல்லுகிற காரியங்களுக்கு ஒரு வெற்றியை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளே நம்ம வாழ்க்கையிலே கொடுத்திருக்கின்ற அநேக கட்டளைகளும் சரி, அநேக காரியங்களும் நம் குடும்பம் கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம் தனி மனிதனாய் இருந்து செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. நாம் எது செய்தாலும் ஆண்டவரில் நிலைத்திருக்கும் போதுதான், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டுதான் நாம் காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கு அநேக குடும்பமானது தனியாக நான் சாதிக்க முடியும், என்னிடத்தில் இருக்கின்ற அந்த ரிசோர்சஸ், அதாவது பணமோ இல்லை அவர்கள் வைத்திருக்கின்ற சில காரியங்களோ, அது மூலியமாக அவர்கள் எல்லா காரியங்களும் செய்துவிட முடியும் என்று சொல்லி நம்பி ஏமாந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி ஏமாந்து போன நபர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவர் இல்லாமல், அவரில் சார்ந்து இல்லாமல், அவரை நாடி இல்லாமல் போனால் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. அப்படி நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு நித்திய வெற்றியை தராது. அது டெம்பரவரி, அதாவது தற்காலித்திற்கு உள்ள ஒரு வெற்றியை தருமே தவிர, அது முழுமையான ஒரு வெற்றியை அது தர முடியாது. பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான கேட்ஜெட்ஸ், அதாவது ஹேண்ட்போன், எலக்ட்ரானிக்ஸ், கணினிகள், இதெல்லாத்துக்கும் இந்த பவர் சப்ளை பேட்டரி எந்த அளவுக்கு முக்கியமாய் தேவைப்பட்டு இருக்கிறதோ, அது நாடி இருக்கிறதோ, அதை விட பல மடங்கு கர்த்தருடைய வல்லமையை நாம் நாடி இருக்கும் போதுதான் நம் குடும்பங்களை கர்த்தர் அழகாக நடத்துவார் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனம் எதை கூறுகிறது என்று சொன்னால், ஆண்டவரில் நிலைத்திருப்பது. இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு டிபெண்டன்ஸ் ஆன் காட். எதற்காக நம் ஆண்டவர் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் ஆண்டவருக்குள் நிலைத்து இல்லாமல் போனால், நம் ஆண்டவருக்குள்ளாக ஒரு உறவு இல்லாமல் போனால், அவருடைய மிகுந்த வல்லமையும் அவருடைய பலத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் போனால், நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எது செய்தாலும் அது தோல்வியாக தான் போய்விடும். ஒரு ஹேண்ட்ஃபோனுக்கு, ஒரு கணினிக்கு தேவைப்படுகிற பேட்டரி, அந்த எலக்ட்ரிக் சோர்ஸ் பவர் கிடைக்கலன்னு சொன்னாக்கா அந்த பொருட்களை பயன்படுத்த முடியாது. அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமையிலும் ஆண்டவருடைய பலத்துக்குள்ளாக அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போவோம் என்று சொன்னால், அதை நாம் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்துமே நாம் வெற்றிகரமாய் செய்து முடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவருடைய பலனும் ஆண்டவருடைய வல்லமையும் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது தான் நம் வாழ்க்கையில் வெற்றியை நாம் பார்க்க முடியும். நம் வாழ்க்கையில் அந்த காரியங்கள் கிரியை செய்வதை நாம் பார்க்க முடியும். நம் வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதனாலே ஆண்டவரே குடும்பமாய் நீங்கள் பிடித்து கொண்டு நிற்கும் போது தான் உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமா, யோவான் 15:5 நீங்கள் பார்க்கும்போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை குறித்து சொல்லுகிறார், அவர் திராட்சை செடி. அவர் ஒப்பிடுகிறார், அவரை ஒரு திராட்சை செடியை ஒப்பிட்டு பேசுகிறார். நீங்களும் நானும் கொடிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவர் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், திராட்சை செடியும் கொடியும் இணைந்திருக்கும் போதுதான் அது மிகுந்த கனியை கொடுக்க முடியும். இன்றைக்கு நீங்கள், அதாவது உங்கள் குடும்பமும் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் போதுதான், ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் போதுதான் என்ன கொடுக்க முடியும், மிகுந்த ஒரு கனியை கொடுக்க முடியும். உங்கள் குடும்பத்தில் ஒரு கனியை நீங்கள் ருசிக்க முடியும். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி ஒரு சந்தோஷம் வர முடியும். எப்படி என்று சொன்னால், இந்த ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கும் போது, அவரை பிடித்து கொள்ளும் போது தான் நீங்கள் கேட்பது யாவும் உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவரை பிடித்து கொள்ளாத, அவரை சார்ந்திராத படிக்கு நீங்கள் சொந்தமாகவே கனி கொடுக்க வேண்டும், சொந்தமாகவே எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது. பிரியமானவர்கள், நீங்கள் மிகுந்த கனியை கொடுக்க முடியும். அநேக குடும்பங்கள் ஆண்டவரை நாடி இருப்பதில்லை.
சொந்த பலத்தில் அவர்கள் வைத்திருக்கின்ற அவர்களுடைய பலம், அவர்களுடைய பணம், அவருடைய வசதி, அவர்களுடைய பவர், அவருடைய அத்தாரிட்டி, அவர்களுடைய முயற்சிகள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மேலாய் நம்பி நாடி ஓடுகிறார்களே தவிர, இந்த ஜெயத்தை, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்துக்கு ஜெயத்தை கொண்டு வந்த ஆண்டவருக்கு மேலாக நம்பிக்கை அவருக்குள்ளாக நிலைத்து நாம் இருப்பதில்லை. அதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம் வாழ்க்கையில் மிகுந்த கனிகளை நாம் பார்க்க முடிவதில்லை, அதை ருசிக்க முடிவதில்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து இருப்பதில்லை. பிரியமானவர்களே, வி நாட் டிபெண்டன்ஸ் ஆன் காட், பட் வி ஆர் டிபெண்டன்ஸ் ஆன் வேர்ல்டி திங். அதாவது உலகத்தில் இருக்கிற காரியங்கள், உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்கள், உலகத்தில் இருக்கிற பேரின்பங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மேலாக நாம் என்ன பண்ணுகிறோம், நம்பி இருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரை நாம் பிடித்து கொண்டு அவரை நாடி அவரை தேடாதபடிக்கு போவதினாலே நம் அநேக கண்ணிகளை கொடுக்க முடியாமல் போகிறது. அதே வசனத்தில் ஒரு காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய சொந்த பலத்தினாலே காரியங்களை செய்யலாம், ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்திலோ இல்லை அவரை வைத்து எந்த ஒரு காரியமும், அவரை மையமாக உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து எந்த ஒரு காரியத்தும் நீங்கள் செய்யாமல் போவீர்கள் என்று சொன்னால் அதெல்லாம் நடைபெறுகிற மாதிரி வரும். ஆனால் எவ்ரி திங் இஸ் ஹோப்லெஸ், இட்ஸ் வேஸ்ட் எஃபர்ட் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே தோல்வியாக போய்விடும், அது எல்லாமே ஒரு நம்பிக்கையற்றதாய் போய்விடும், அது எல்லாமே வீணாக போய்விடும் என்று சொன்னால் அவரை அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நம் ஆண்டவரை நம்பி சார்ந்து நம் காரியங்களை செய்கிறோமா? நமக்கு நம்மளுடைய பலத்தை நம்பி நம் காரியங்களை செய்கிறோமா? ஒரு கேள்விகள் நம் கேட்கலாம், நான் என் பலத்தை நம்பி நான் காரியத்தை செய்தாலும் என் ஆண்டவர் தானே அந்த பலத்தை கொடுத்தார், அப்போ அந்த பலத்தை நம்புவதில் எந்த ஒரு தவறும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் பேசலாம். ஆனால் அந்த பலத்தை கொடுத்த ஆண்டவரை மறந்துவிட்டு அந்த பலத்தை மட்டும் பிடித்து கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு பலத்தை கொடுத்தது ஆண்டவர் தான் என்று சொல்லி அதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி அந்த நன்றியோடு நீ வேலையை செய்யும்போது, நீங்கள் வேலையை செய்யும்போது, நீங்கள் காரியங்களை செய்யும்போது அது ஆண்டவருக்கு மகிமை உண்டு பண்ணும். உங்களுடைய அந்த பலத்தை, உங்களுக்கு இருக்கின்ற அந்த ரிசோர்சஸ் வைத்துக்கொண்டு அதுக்கு மேலாக ஒரு பெருமையும் சந்தோஷத்தையும், அந்த காரியத்துக்கு மேலாக ஒரு பெருமையும் சந்தோஷமும் உங்களுக்கு வந்து அதுக்கு பிற்பாடு நீங்கள் காரியங்களை செய்யும்போது நிச்சயமாகவே நீங்கள் வெற்றியை பார்க்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை மறந்துட்டீங்க, அவர் கொடுத்ததை மட்டும் வைத்து கொண்டு நீங்கள் காரியத்தை செய்ய பார்க்குறீங்க. இல்லை, இன்றைக்கு எந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வதித்திருந்தாலும் மறுபடியும் ஆண்டவரே எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் எல்லாம் மகிமையும் ஒருவருக்கு தான் என்று சொல்லி காரியங்களை செய்ய நாம் மறந்து விடக்கூடாது. இந்த இடத்துல ஆண்டவருக்கு மிகுந்த காரியத்தை செய்ய வேண்டும், அவர் சொன்ன காரியங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவரை பிடித்து கொண்டு நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, பவுல் அழகாக அவருடைய ஊழியத்தின் பயணத்தில் அவர் எந்த காரியத்தை அவர் செய்தாலும் அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் செய்கிறவராகவே அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாகவே அவர் செய்கின்ற அவருடைய ஊழியத்தில் அவர் ஆண்டவரை ஒரு கனப்படுத்துகிற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில், அவருடைய ஊழியத்தில், அவர் போக்கிலும் வரத்திலும் எல்லா நேரத்திலும் அவர் ஆண்டவரை சார்ந்திருந்த ஒரு மனிதனாக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தாலும் ஆண்டவருடைய பலத்தை தேடுகிறார், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தேடுகிறார். ஆண்டவர் அல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி சார்ந்திருக்கிற ஒரு மனிதனாக பவுல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பவுல் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:13 அவர் அழகாக சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, பவுல் அவருடைய ஊழியத்தில் அவர் ஆண்டவருடைய பலத்திலே சார்ந்திருந்த ஒரு மனிதனாக இருந்ததினாலே
அவருடைய பலத்தை நாடி இருக்கின்றவனாக நாடி இருக்கிறவர்களாக அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானங்களே, அவர் முழுமையாக ஆண்டவரை நாடி இருந்தார். He completely dependence upon God's power. ஆண்டவருடைய வல்லமையை முழுமையாய் நம்பியிருந்த ஒரு மனிதனாக அவர் இருந்தார். அவர் கஷ்டப்படுகிற வேதனையின் ஊழியத்தின் வேதனையின் காலத்தில் அவர் ஆண்டவரை நம்பியிருந்து ஆண்டவரை பின்தொடர்ந்து எப்பொழுதும் ஆண்டவருடைய ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியனாக அவர் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் தான் மெய்யான நம்முடைய நம்பிக்கை என்று பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையில் அவர் முழுமையாக ஆண்டவரை நம்பியிருந்து அவரை சார்ந்திருந்து அவர் மட்டும்தான் நம்பிக்கை என்று சொல்லி அவர் ஆண்டவரை பிடித்து கொண்டதினாலே நிச்சயமாகவே பவுலுடைய ஊழியங்களும் வாழ்க்கைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்மளுடைய குடும்பமும் ஆண்டவரை நம்பியிருந்து நாடி இருக்கும் போது ஆண்டவர் மட்டுமே நாம் நம்பியிருக்கும் போது அவர் தான் என்னோட நம்பிக்கை, அவர் மட்டுமே எனக்கு போதும் என்று சொல்லி நம் குடும்பம் நினைத்து அவரை பிடித்து கொள்ளும் போது நம் குடும்பத்தை நிச்சயமாக ஆண்டவர் மிகுந்த கனிகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராகவே அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வி நீட் டு ரிலே அப்பான் காட்ஸ் ஸ்ட்ரென்த். ஆண்டவருடைய பலத்தை நாடி நம்பியிருக்க வேண்டிய ஒரு குடும்பமாய் நாம் வர வேண்டும். அப்பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், ஒரு ஒற்றுமையை கற்றுக்கொள்வோம், ஒருவரொரு மன்னிப்பதை கற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லை, நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் பெருசுபடுத்தாத படிக்கு அதையெல்லாம் ஆண்டவருடைய பாதடியில் வைத்து நாம் பிரச்சனைகள் வராத படிக்கு அதை காத்து கொள்ள முடியும். அநேக நேரங்களில் சமாதானமான ஒரு குடும்பமாய் நாம் வாழ முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய பலத்தை நாடி இல்லாத படிக்கு நாம் போவதினாலே இன்றைக்கு அநேக விதமான பிரச்சனைகளும் அநேக விதமான போராட்டங்கள் வரும்போது அதை மேற்கொள்வதற்கு நமக்கு பலன் இல்லை. பெரியமானவர்களே, ஏன்னு சொன்னால் சொந்தமாய் சுயமாய் நான் நிற்கிறேன் என்று நினைக்கும் போது அது நமக்கு எந்த ஒரு பலனும் கொடுக்காது, நிச்சயமாய் தோல்வி தான் போகும். நான் கிறிஸ்துவை நம்பியிருக்கும் போது நிச்சயமாகவே கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராகவே அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது நாம் நிச்சயமாகவே நீங்களும் நானும் ஆண்டவரிலே நிலைத்திருந்து அவரில் கனி கொடுக்கிறவர்களாகவே நாம் வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஆராதனையில ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆராதனையில ஆராதிப்பது மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மணி நேரமும் நிமிடமும் அவரை நாடியிருந்து அவரை நம்பியிருப்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு இன்றைக்கு கூறுகிறது. அதனால் நம்ம குடும்பம் எப்பொழுதுமே ஆண்டவரை நாடியிருக்க வேண்டும். எந்த முடிவுகள் எடுத்தாலும் நம் ஆண்டவருடைய பாதடியில் அமர்ந்திருந்து அவரிடத்தில் அவர் நம்பியிருந்து நம் முடிவுகளை எடுக்க வேண்டும். பிரியமானங்களே, சுயமாக எந்த ஒரு காரியத்தும் செய்யாமல் இருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆலோசனை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு முழுமையாய் நம் ஆண்டவரை விசுவாசித்து காத்திருக்கிற ஒரு குடும்பமாய் நாம் இருக்கிறோமா நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் ஆண்டவரை பிடித்து கொள்கிற ஒரு குடும்பமாய் இருக்கிறோமா நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானங்களே, இப்படி நீங்கள் அவர் சொன்ன காரியங்களெல்லாம் கேட்டு அவரை பிடித்து கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் செய்ய வேண்டி நினைக்கிற காரியங்களை விட உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை பிடித்து கொண்டு சார்ந்திருக்கும் போதுதான் நீங்கள் பெரிய அற்புத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதனாலே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தரில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையை கேட்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தும் போது தலைவர்கள், குடும்பத்தின் தலைவர்களே, நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தரை பிடித்து கொண்டு விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் வாழ்கிறவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் அதுக்கு வருகிற தலைமுறைகள் அப்படியாக அவர்கள் வளருவார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பிடித்து கொள்ளாதபடிக்கு இஃப் யூ ஆர் நாட் டிபெண்டன்ஸ் ஆன் காட், நீங்கள் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நாடி இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் குடும்பமானது ஒரு ஆண்டவருக்குள்ளாக ஒரு வளர்கிற ஒரு குடும்பமாய் அது இருக்காது. அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, என்னுடைய தகப்பன் தோட்டக்காரராய் அவர் இருக்கிறார் என்று சொன்னாங்களே, அந்த தோட்டக்காரர் என்னத்தை நம்ம செய்வாங்களே, கனி கொடுக்காத எல்லா கொடிகளையும் அது அறுத்து அது நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்கு சமமாய் போய்விடும்.
அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்கக்கூடாது. அது மிகுந்த கனி கொடுக்கின்ற ஒரு குடும்பமாய் அது இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் குடும்பம் மிகுந்த கனி கொடுக்கின்ற ஒரு குடும்பமாய் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. டிபெண்டன்ஸ், கடவுளை பிடித்து கொண்டு சார்ந்திருப்பது, அவர் நம்பிக்கையாய் இருப்பது, அது ஒன்றுதான் வழி. அந்த வழியை பிடித்துக் கொள்வீர் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவார். இன்றைக்கு எந்த பிரச்சனைகளோ, எந்த தேடல்களோ, எந்த காரியமோ, உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய பாதையில் வைத்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தருக்காக காத்திருங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராகவே அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ரொம்ப அதிகமாய் பேச ஆசைப்படவில்லை. நான் உங்களுக்கு மேலோட்டமாய் சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நமக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சில காரியங்களை, குடும்பத்தோடு பேச வேண்டும் என்று சொல்லி மூன்று கேள்விகளை இங்கு நான் வைத்திருக்கிறேன். இந்த கேள்வி ஆங்கிலத்தில் இருக்கிறது. இந்த கேள்வியை நீங்கள் வீட்டில் வாசிங்க, வாசித்து இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் பேசி அந்த பதிலை நீங்கள் சொல்லி அதற்கு பிற்பாடு நீங்கள் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கும் போது நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும், ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானங்களே, மறந்து விடாதீர்கள், கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தர் நிலைத்திருங்கள். கர்த்தர் நிலைத்திருக்கும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் சொந்த பலன், உங்களுடைய சொந்த ரிசோர்ஸஸ், அதாவது வைத்திருக்கின்ற காரியங்கள் நிமித்தமாக நான் எல்லாத்தையும் செய்து விடுவேன் நினைக்காதீங்க. உங்களை பலப்படுத்துகிறது யாரு? கிறிஸ்து மட்டும்தான். அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் முன் வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கிறிஸ்துவானவர் அவருடைய பலத்தை கொண்டு உங்கள் குடும்பத்தை தாங்கி, உங்கள் குடும்பத்தை வழிநடத்தி, குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் இது மூலியமாய் உங்கள் மத்தியில் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நாம் பார்ப்போம். அதற்கு வண்ணமாக பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக நீங்கள் இந்த வார்த்தையை தியானிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதை நீங்கள் வாசிங்க, இந்த கேள்வியை வாசித்து குடும்பத்தோடு அமர்ந்திருந்து நீங்கள் பதில் கொடுத்து ஜெபித்து முடிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கரங்களை பிடித்து கொண்டு ஜெபிங்க, கரங்களை பிடித்து கொண்டு ஒற்றுமையாய் ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசுவார். பெரியமானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே நிச்சயமாக எங்கள் மத்தியில் பேசியிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, உங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னீர். டிபெண்டன்ஸை பற்றி நாங்கள் படித்தோம், தெரிந்து கொண்டோம். கர்த்தாவை தொடர்ந்து இன்னும் ஆழமாக உம்மை நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய பலத்திலே நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். எங்கள் பலன் அல்ல, உம்முடைய பலன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையில நிறைந்திருக்க வேண்டும். நீர் எங்கள் வாழ்க்கையிலே அதிகரிக்கும் போதுதான் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும், எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும், எங்கள் வாழ்க்கை அது நிரந்தரமாக பிரச்சனை இல்லாதபடிக்கு இருக்கும். ஐயா, நீர் எங்கள் வாழ்க்கைக்கு வாரும், எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியும், எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான யாவற்றையும் கர்த்தர் செய்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுக்கிறவராக நாங்கள் இருப்போமே. ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு அநேக நேரங்களை கொடுக்காதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் எங்கள் குடும்பத்தை நாங்கள் நேசிக்க கற்றுக்கொடும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோட அன்பு கூற கற்றுக்கொடும். என் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது அதை மன்னிப்பதற்கு இருதயத்தை தாரும், தொடர்ந்து சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். எங்கள் குடும்பமானது ஆண்டவரே உமக்கு பிடித்த குடும்பமாக, உமக்கு ஆண்டவரே மகிமையை கொண்டு வருகிற குடும்பமாக ஆண்டவரே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துறந்து எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மராத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் இடை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். காட்டு செடியே இயேசுராஜா, காட்டு செடியே இயேசுராஜா.